தமிழ்நாடு அரசின் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இதில் முதல் இயல் மொழி சார்ந்த கூறுகளை தொகுத்தளித்திருக்கிறார்கள் கவிதை உரைநடை முதலிய கூறுகள் இந்த பாடத்தில் அமைந்துள்ளது அந்த வகையில் உரைநடை உலகம் என்னும் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மொழியின் நடை அழகியல் என்னும் பாடத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த பாடத்தை பேராசிரியர் தீசு நடராசன் அவர்கள் எழுதியது இந்த பாடத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஆசிரியரை பற்றி கூற வேண்டுமென்றால் இவர் தமிழ் திறனாய்வாளர்களுள் முக்கியமானவர் இவர் பல நூல்களை எழுதியுள்ளதோடு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலும் அது மட்டுமல்லாமல் மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியராக பணியாற்றியிருக்கிறார் இவர் தமிழ் அழகியல் திறனாய்வு கலை தமிழ் பண்பாட்டு வெளிகள் தமிழகத்தில் வைதிக சமயங்கள் வரலாறும் வக்கனைகளும் முதலிய நூல்களையும் ஒரு சில மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியிருக்கின்றார் இவர் எழுதிய தமிழ் அழகியல் என்னும் நூலுடைய கருத்துக்களை தொகுத்து உருவாக்கப்பட்ட கட்டுரை வடிவம்தான் தமிழ் மொழியின் நடை அழகியல் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இரண்டு பிரிவுகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று இலக்கிய அழகியல் இரண்டாவது அந்த இலக்கியத்தின் நடை அழகியல் அழகு என்பது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்றியமையாததாக இருக்கிறது குறிப்பாக ஒரு மனிதன் பிறந்தது முதல் எவ்வாறு அழகாக இருக்கிறான் எவ்வாறு நட அழகாக நடக்கிறான் எப்படி அழகாக சிரிக்கிறான் எப்படி அழகாக உணவு உண்கிறான் என்று அழகியலை பிறவி முதல் இறப்பு வரை மனிதனுடைய வாழ்வியலில் அங்கமகிக்கிறது இந்த அழகியல் என்பது எல்லா நிலைகளிலும் மனிதனுடைய வாழ்வியலில் நிறைந்தது போன்றே மொழிக்கும் ஓர் அழகு உண்டு அந்த மொழி என்பது சங்க இலக்கியங்கள் தொடங்கி இன்றுக்கு வரைக்கும் இலக்கணங்கள் அடிப்படையிலும் இலக்கியங்கள் அடிப்படையிலும் மொழி பல்வேறு கூறுகளை கொண்டது இந்த மொழியுடைய அழகியலை விவரிக்கின்ற பொழுது உணர்வு நிலையையும் அறிவு புலத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதுதான் இந்த மொழி அது மட்டுமல்லாமல் இது உணர்வும் அறிவும் ஒன்றாக சேர்கின்ற பொழுது இலக்கியமாக உருவெடுக்கிறது நம்மளுடைய அழகு என்ற ஒரு செயல்பாடு ஒரு பேச்சு வழக்காகவும் உரைநடை வழக்காகவும் இருக்கிறது அவ்வாறு பேச்சு வழக்கு சார்ந்தும் உரைநடை வழக்கு சார்ந்தும் இருக்கக்கூடிய அழகியலை தொல்காப்பியம் அழகியலை பற்றி பேசுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கிறது அந்த வகையில் எழுத்திலக்கணத்தை கூறுகின்ற பொழுதும் சொல்லிழக்கணத்தை கூறுகின்ற பொழுதும் செய்யுள் மரபியும் இணைத்தே கூறுகின்றது அந்த வகையில் இலக்கியத்தில் அழகு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை தொல்காப்பியம் நன்கு வடிவமைத்திருக்கிறது இந்த அமைப்பு கிரேக்கம் வடமொழி முதலிய பல மொழிகளில் இல்லாத தமிழ் மொழிக்கே உரிய ஒரு சிறப்பு அந்த வகையில் மொழி சார்ந்த இலக்கியம் என்பது பல்வேறு நிலைகளை கொண்டது இது சாதாரணமாக நாம் பேசுகின்றதையும் எழுதுவதையும் ஒரு அழகாக சில கூறுகளின் அடிப்படையில் இலக்கியமாக படைக்கிறார்கள் அதற்கு சில உத்தி முறைகளையும் கையாளப்பட்டுள்ளது உவமை உள்ளுரை இறைச்சி குறிப்பு எச்சம் முதலிய கூறுகளின் அடிப்படையில் நமக்கு இலக்கியம் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு பாடல் ஒரு பெண் ஒரு ஆணின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை கூறுகிறாள் அவ்வாறு கூற வருகின்ற பொழுது ஒரு உவமையை பயன்படுத்துகிறாள் ஒரு மிகப்பெரிய பலாமரத்தில் பலாப்பழங்கள் பழுத்து காணப்படுகின்றன மிக பெரிய பெரிய பலாப்பழங்கள் அவை அவ்வாறு பெரிய பலாப்பழங்களை தாங்கி கொண்டு இருப்பது சிறிய காம்பு அவள் கூற வருகிறாள் என்னுடைய உயிர் என்பது பலாப்பழத்துடைய காம்பும் போன்று சிறியதாக உள்ளது ஆனால் நான் அந்த ஆணின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்போ மிக பெரிய பலாப்பழம் ஒன்று பெரியதாக இருக்கிறது என்று இதுதான் இந்த தான் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி யாங்கு ஈவல் உயிர்தவச் சிறிது காமமோ பெரிது என்று கூறுகிறார்கள் இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயலை ஒரு உவமை மூலமாக கட்டமைக்கின்ற பொழுது மொழி அழகியலாகிறது செறிவாக்கப்படுகிறது அதேபோன்று இன்னொரு பாடலை சொல்ல வேண்டுமென்றால் குறுந்தொகையிலேயே ஒரு தலைவன் தன்னுடைய மனைவி விட்டுவிட்டு பரத்தியரிடம் பிரிந்து செல்கிறான் இதை கேள்விப்படுகின்ற மனைவி பரத்தியரை பழிக்கிறாள் அதற்கு பழி பரத்தை உரையாற்றுவது போல் ஒரு பாடல் அந்த பாடலில் தலைவன் என் தலைவன் ஒரு சொல்கின்ற பொழுது ஒரு இயற்கை வர்ணனை மரபு வருகிறது ஒரு கழனி அந்த கழனி ஒட்டி ஒரு மாமரம் அந்த மாமரத்தில் மாம்பழங்கள் பழுத்து காணப்படுகின்றன அந்த பழம் பழுத்து கீழே விழுகிறது அப்படி விழக்கூடிய பழத்தை அங்கு இருக்கக்கூடிய பழனத்தில் அதாவது வயலில் விளையாடக்கூடிய கவல வாழை மீன்கள் அவற்றை கவி பிடிக்கிறது இது இயற்கைய வர்ணனை மாதிரி நமக்கு மேலோட்டமாக தெரிந்தாலும் இதற்குள்ளாக புலவர் ஒரு உள்ளுரையான ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் அதாவது தலைவன் மாம்பழம் போன்று தானாக வந்தான் வாழை மீன் பரத்தியை போன்று அது அந்த வயல்வெளியிலேயே இருக்கக்கூடியது வாழை மீன் சென்று மாம்பழத்தை பறிக்கவில்லை மாம்பழமே தானாக வாழை மீனிடம் வந்தது அதுபோலத்தான் தலைவனும் தானாக பறத்தையை தேடி வந்தான் என்று தன்னுடைய நியாயத்தை பறத்தைச் சொல்லுவதாக இருக்கிறது இது ஒரு வகையான உத்தியை பயன்படுத்தி ஒரு இயற்கை சார்ந்து இன்னொரு பொருளை உள்ளே வைத்து சொல்லக்கூடியதால் இங்கேயும் மொழி அழகாக இருக்கிறது இப்படி பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் மொழியுடைய கூறுகளை வைத்துக்கொண்டு மொழியுடைய அழகிகளை கட்டமைப்பதாக சங்க இலக்கியங்கள் நமக்கு விளங்குகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த கலை எப்பொழுது முழுமையடைகிறது இந்த கலை சார்ந்த இலக்கியம் எப்பொழுது முழுமையடைகிறது என்றால் இந்த இலக்கியம் படைக்கின்ற பொழுதே அதனுடைய குறிக்கோளையும் சேர்த்து படைப்பதுதான் கலையுடைய முழுமைத்தன்மையை குறிக்கும் அதாவது எப்படி என்றால் ஒரு இலக்கியம் படைக்கின்ற பொழுதே அந்த இலக்கியம் என்ன பொருண்மையில் படைக்க வேண்டும் இதனுடைய பயன் என்ன என்பதை உணர்ந்து புலவர் பாடல்களை ஏற்ற வேண்டும் இந்த மரபை தொல்காப்பியும் மிக தெளிவாக சுட்டியிருக்கிறது அது எவ்வாறு என்றால் ஒரு யாப்பு மரபில் செய்யுளியலை பற்றி சொல்லுகின்ற பொழுது வடிவங்களை அந்த வகையில் பாக்களை பல்வேறு வகையாக பாகுபடுத்தி அவற்றில் வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா என்னும் நான்கு வகை பாக்களை குறிப்பிடுகின்றார் இந்த நான்கு வகை பாக்களை குறிப்பிடுவதோடு அந்த பாக்கள் என்ன வடிவத்தில் அமைய வேண்டும் என்பதை சுட்டி அந்த பாக்களில் என்னென்ன பொறுமையை பற்றி பாட வேண்டும் என்பதையும் விரிவாக எடுத்து உரைக்கின்றார் அதாவது அந்நிலை மருங்கின் அறம் முதலாகிய மும்முதற் பொருட்கும் உரிய என்ப என்று கூறுகின்றார் அதாவது ஆசிரியப்பா வெண்பா களிப்பா வஞ்சிப்பா அந்த நான்கு பாக்களும் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று பொருட்களையும் எடுத்து கூறுவதாக இருக்க வேண்டும் என்று வடிவத்தை கூறுகின்ற அதே நிலையில் அந்த வடிவத்தில் என்ன பொருண்மையை வைத்து பாட வேண்டும் என்பதையும் தொல்காப்பியர் இணைத்து கூறுகிறார் இந்த ஒரு குறிக்கோள் லட்சியம்தான் கலையை அதாவது இலக்கியத்தை முழுமையடைய செய்கிறது அப்போ ஒரு மொழி என்பது அழகியலாக மாறுகின்ற பொழுது அது இலக்கியமாக படைக்கப்படுகிறது இலக்கியம் எங்கே முழுமையடைகிறது என்றால் அது கலையாக ஒரு குறிக்கோளோடு தொடங்கப்படுகின்ற பொழுது முடி முழுமையடைகிறது அந்த வகையில் இந்த மொழிக்கு என்று சில நடையியல் அழகுகளை தீசு நடராசன் ஐயா அவர்கள் மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார் அந்த மொழி சார்ந்த நடையியல் அழகுகளை மூன்று பகுதிகளாக அவர் பிரித்து விளக்குகின்றார் இந்த நடை என்று சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மனிதனுடைய இயங்கு ஆற்றல் நடை என்று சொல்லலாம் இயங்கு ஆற்றல் என்ன என்றால் அவனுடைய செயல்பாடுகள் உதாரணத்திற்காக அவனுடைய நடை வர வர மாறிவிட்டது அவனுடைய நடையே சரியில்லையே என்று மக்கள் பேசுவதை பார்த்திருக்கின்றோம் நடை சரியில்லை என்றால் அவன் நடக்கக்கூடிய நடை என்பது அர்த்தமல்ல அவனுடைய செயல்பாடுகள் அவனுடைய ஒழுக்கங்கள் சரியில்லை என்றுதான் அர்த்தம் அதே மாதிரிதான் மொழியிலும் நடையியல் என்றால் அந்த இயக் இலக்கியத்துடைய இயக்கம் எப்படி செல்கிறது என்பதை தான் நடையியல் அழகு என்கிறார்கள் தொல்காப்பியர் கூட ஆசிரியர் நடைத்தே வஞ்சி யானை வெண்பா நடைத்தே கலி என நடை பற்றியான குறிப்புகளை ஆங்காங்கே குறித்து செல்கின்றார் மட்டுமில்லாமல் நடை நவின்று ஒழுகும் நடை நடைநின்றி இயலும் என்ற சொல்லாடல்களை எல்லாம் தொல்காப்பியர் தனது இலக்கணத்திலே பயன்படுத்தியிருக்கிறார் அந்த வகையில் அந்த மொழி சார்ந்த நடை அழகியலை சங்க இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு மூன்று பகுதிகளாக பிரித்து விளக்குகிறார் பேராசிரியர் தீசு நடராசன் அந்த மூன்று வகைமைகள் என்னவென்றால் கோலங்கள் இரண்டாவது சொற்புலம் அல்லது சொல் வளம் மூன்றாவது தொடரியல் போக்குகள் இந்த ஒலி கோலங்கள் என்பது ஒரு இசை மரபு சார்ந்தது அதாவது ஒரு ஒரு மொழியும் ஒரு ஒளி அமைப்பிலிருந்தே தொன்மையான மொழிகள் தோன்றுகின்றன என்று கூறுவார்கள் அந்த வகையில் மொழியில் இலக்கியத்தில் இசை என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இலக்கியம் தோன்றுகின்ற பொழுதே இசையும் கூடவே சேர்ந்தே தோன்றுகிறது என்று சொல்லுவார்கள் அதனால்தான் தொல்காப்பியத்தில் அதனுடைய பாவோடைய வடிவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் பொருண்மை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் வெவ்வேறு நிலைகளில் குறிப்பிட்டு இசை மரபையும் சேர்த்தே ஒவ்வொரு பாவிற்குமான ஓசை அமைப்பிலும் வண்ணம் என்ற கூறிலும் விளக்கியிருக்கிறார்கள் இப்பொழுது சங்க இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு ஒலி கூறுகள் நம்மிடையே இருக்கின்றன அதில் ஒரு பாடல் மூலமாக உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் சங்க இலக்கியங்கள் பல மொழி கோலங்களை ஒலி கோலங்களின் அடிப்படையில்தான் பல நடை அழகியலை கட்டமைத்திருக்கிறது உதாரணத்திற்கு இருந்து ஒரு பாடலை சொல்ல வேண்டுமென்றால் பாரி அதாவது கடையெழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனை பற்றி கபிலர் பாடிய பாடல் ஒன்று அந்த பாரி தன்னை நாடி வருபவர்களுக்கு பொருட்களையும் ஊர்களையும் பரிசாக கொடுக்கக்கூடியவர் அவ்வாறு இருந்தாலும் கூட முடிவுடை வேந்தர்களாக இருக்கக்கூடிய சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களும் வேந்தர்களும் ஒன்றாக கூடி பாரியை எதிர்த்து போரிட சுற்றி வளைக்கிறார்கள் அப்பொழுது கபிலர் பாடிய ஒரு பாடல் என்ன என்றால் இந்த பாரு பரம்பு நாடு என்பது பாரியுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சியன்ற இடம் இந்த பரம்பு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பாரி வள்ளல் முன்னூறு ஊர்களுக்கு சொந்தக்காரன் அந்த முன்னூறு ஊர்களையும் பரிசிலர் வந்தார்கள் அவர்கள் பாடி பரிசிலாக பெற்று சென்று விட்டார்கள் இப்பொழுது இருப்பது பரம்பு மலையும் பாரியும் கபிலராகிய நானும் தான் இருக்கின்றோம் அதனால் நீங்கள் மூவேந்தர்களும் உங்களுடைய அனைத்து படைகளையும் திரட்டி கொண்டு வந்து வளைத்து போரிட்டாலும் பாரி எதிர்த்து உங்களால் வெற்றி பெற முடியாது எனவே நீங்கள் விரலையைப் போலவோ கூத்தரை போலவோ வேடமிட்டு ஆடி பாடி இங்கே வந்து பரிசில் கேட்டீர்களே என்றால் பரமுமலையை உங்களுக்கு பாரி பரிசாக கொடுப்பான் என்று ஒரு பாடலை சொல்லுகின்றார் அப்போது தனி சொற்கள் என்பது ஒரு ஒரே சொல்லுக்கு ஒரு விலங்குக்கு ஒரு பொருளுக்கு பல பெயர்கள் இலக்கியங்களில் பயின்று வரும்பொழுது அந்த மொழியுடைய செழுமையையும் அழகியலையும் நம்மால் விளங்கிக்கொள்ள முடிகிறது என்பதையே இந்த பகுதி உணர்த்துகிறது இந்த கருத்தை உணர்த்தக்கூடிய புறநற்று பாடல் கடந்தடுதானை கூடி உடன்றினர் ஆயினும் பரம்புகொளர்க்கு அரிதே முன்னூறு ஊர்தே பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசிலர் பெற்றனர் யாமும் பாரியும் உளமே குன்றும் உண்டு நீர் பாடி நீர் செலினே என்று விளக்குகிறார் இந்த பாடலை மேலோட்டமாக பார்த்தால் கருத்து புலப்பாட்டிற்கு நன்றாக இருக்கும் சற்று ஆழமாக பார்த்தால் கபிலர் மூவேந்தர்களையும் கொஞ்சம் வன்மையாக பாரியோடைய புகழையும் வீரத்தையும் எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் குறிப்பிடுகின்றார் அவ்வாறு குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக வல்லின சொற்களை அதிகமாக வல்லின எழுத்துக்களை அதிகமாக பயன்படுத்தி இந்த பாடலை ஏற்றியிருப்பதை நம்மால் உணர முடிகிறது அதனால தான் வன்மையான உணர்ச்சிக்கு வல்லின எழுத்துக்களை மிகுதியாக பயன்படுத்துகின்ற பொழுது கபிலர் சொல்லக்கூடிய ஒரு ஆவேசம் இந்த பாடலில் நமக்கு தானாகவே வெளிப்படுகிறது இது மட்டுமல்ல இன்னும் சில சங்க இலக்கிய பாடல்களில் நாம் இவ்வாறு பல செய்திகளை பார்க்க முடியும் அதாவது அறுதியிட்டு சொல்வதற்கு ஒரு செய்தியை உறுதியாக சொல்வதற்கு சிறிய சிறிய சொற்களை பயன்படுத்தினால் அவை நன்றாக இருக்கும் அந்த வகையில் சங்க இலக்கியங்கள் பெரும்பாலானவை ஆசிரியப்பாக்களாலானவை அந்த ஆசிரியப்பாக்களால் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் இரண்டு அசைகளை கொண்ட சிறிய சிறிய வாக்கியங்கள் அவ்வாறு கூறுகின்ற பொழுது நாம் சொல்ல வருகின்ற எல்லா கருத்துக்களையும் சிறு சிறு வாக்கியங்களாக கூறுகின்ற பொழுது ஒரு செயலை ஒரு கருத்தை உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டுமில்லாமல் இன்னும் பல்வேறு வகையில் ஒலி கோலங்கள் சங்க இலக்கியத்தில் நடை அழகிகளை விரிவுபடுத்துகின்றன அதாவது உயிர் நெடில் ஒலிகள் மிகுதியாக பயின்று ஒருவித அமைப்பை கொடுக்கிறது உதாரணமாக புறநானூற்றில் ஒரு பாடல் படாம் ஈத்த கொடா நல்லிசை கடா யானை களிமான் பேக இப்போ இதில் படா கெடா கடா என்று உயிர் நெடில் ஓசை நீண்டு நீண்டு ஒழிப்பது ஒருவித நடை அழகிகளை கொடுக்கிறது அது மட்டுமல்லாமல் திரும்ப திரும்ப வந்து ஒருவித நடை அழகிகளை உணர்த்தும் வகையிலும் சங்க இலக்கியங்களில் பாடல்கள் அமைந்துள்ளன நற்றிணையில் ஒரு பாடல் புனரின் புணராது பொருளே பொருளையின் பிரியின் புணராது புணர்வே இந்த பாடலில் புணர் புணர்ச்சி என்னும் பொறுமையிலான சொல் நான்கு முறை திரும்ப திரும்ப பயின்று வந்து இது ஒரு அழகிகளை கொடுக்கிறது சங்க இலக்கியம் மட்டும்தானா என்று பார்த்தால் பிற்கால இலக்கியங்களிலும் காப்பிய மரபில் கூட கம்பர் வந்து தொண்ணூற்றி ஆறு வகையான சந்த வேறுபாடுகளை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள் போர் நடைபெற்று கொண்டிருக்கிற ராமனுக்கும் ராவணனுக்கும் அப்பொழுது கும்பகர்ணன் போருக்காக அழைப்ப அழைக்க மகளிர்கள் ஓடுகிறார்கள் அவர் கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்கிறார் அவரை எழுப்புகின்ற பொழுது உலக்கையை வைத்து இடித்து எழுப்புகிறார்கள் அது தமிழிலே வல்லைப்பாடல்கள் என்று சொல்லுவார்கள் அந்த வள்ளைப்பாடல் மெட்டு அமைப்பில் எழுத்துக்களை போட்டு கம்பர் அழகாக அந்த பாடலை வடிவமைத்திருப்பார் அதாவது உலக்கை இடிக்கின்ற பொழுது ஒரு ஒளி அமைப்பும் எடுக்கின்ற பொழுது ஒரு ஒளி அமைப்பையும் அந்த பாடலே அழகாக புனைந்திருப்பார் உறங்கு ஹின்ற கும்ப கர்ண உங்கள் மாய வாழ் வேளாம் இறங்கு ஹின்று தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் என்று அந்த வல்லைப்பாடலுடைய அமைப்பை அழகாக பாடியிருப்பார் இப்படி தமிழ் இலக்கியங்களில் அந்த நடை சார்ந்த அழகியல் ஒலி கோலங்களாக பல்வேறு நிலைகளில் பயின்று வந்துள்ளதை நம்மால் அறிய முடியும் இந்த ஒலி கோலங்கள் மட்டுமில்லாமல் சொற்களுடைய ஆட்சி சொற்களுடைய பயன்பாடும் இந்த மொழி சார்ந்த நடை அழகியலை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன இவற்றை தீசு நடராசன் ஐயா அவர்கள் இரண்டு வகையாக பாகுபடுத்துகின்றார் அதாவது தனி சொற்களாக நின்று ஒரு வகையான அழகு நடையல் அழகை உணர்த்துகின்றன ஒரு தொகை மொழியாக கவவுக்கை நெகிழாமல் என்று சொல்லுகிறார்கள் கவுக்கை நெகிழாமல் என்றால் அனைத்திருக்கக்கூடிய கையை பிரியாமல் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதுபோல சொற்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொகை மொழியாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்றார் இப்போ அந்த தனிச்சொல் என்பது ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகவும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகவும் இரண்டு வகைமைகளில் பயின்று வருகின்றன அவ்வாறு இரண்டு வகைமைகளில் பயின்று வருவதை எப்படி என்றால் மாலை என்று ஒரு சொல் இருக்கிறது அது மாலை பொழுதையும் குறிக்கலாம் தொடுக்கக்கூடிய மாலையையும் குறிக்கலாம் அதேபோன்று மகிழ்ச்சி உவகை இன்பம் போன்ற சொற்கள் மகிழ்ச்சி என்பதை உணர்த்துவதற்காக பல சொற்கள் இருப்பதைக் காணலாம் இவ்வாறு சங்க இலக்கியங்களில் பல்வேறு நிலைகளில் புதிய புதிய சொற்களும் ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய பல சொற்களும் பல பொருளுக்கான ஒரு சொற்களும் நிரம்ப காணப்படுவதை நம்மால் அறிய முடிகிறது இந்த இடத்தில் மாணவர்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் ஒரு மொழி வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இருந்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லை தாண்டாமல் இருந்தாலோ அந்த மொழியில் உள்ள சொற்களுடைய வளம் குறைவாகத்தான் இருக்கும் அந்த மொழியுடைய தொன்மையும் அதனுடைய வளர்ச்சியும் சார்ந்துதான் ஒரு சொல்லுக்கே பல்வேறு சொற்கள் வந்து புழக்கத்தில் இருக்கும் அந்த வகையில் பார்த்தால் சங்க இலக்கியத்தில் முல்லைக்களியில் காலை பற்றியான ஒரு குறிப்பு வருகிறது அந்த காளையுடைய நிறத்தையும் அதனுடைய செயல்பாடையும் வைத்து பல்வேறு பெயர்களை முல்லைக்களியில் பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் அதுபோன்று தற்போது நாவல்களை எடுத்துக்கொண்டாலும் கி ராஜநாராயணன் என்பவர் வட்டார வழக்கு சார்ந்து பல நாவல்களை எழுதியிருக்கக்கூடியவர் கதைகளையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார் அவர் கிடை என்னும் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார் அந்த நாவலில் ஆட்டுடைய நிறத்தை வைத்து கொண்டே ஒவ்வொரு நிலையிலும் அந்த ஆடுகளுக்கு வழங்கக்கூடிய பெயர்களை விரிவாக பதிவு செய்திருக்கிறார் தமிழில் குறிப்பாக சங்க இலக்கியத்தில் யானையை குறிப்பதற்கே பல சொற்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் தொகுத்து நோக்கின்ற நோக்குகின்ற பொழுது களிறு மாதங்கம் கைமா உம்பர் அஞ்சனவாதி அசுரவா அல்லியன் அறுவடை ஆம்பல் ஆனை இபம் இரதி குஞ்சரம் இருள் தும்பு வல்விலங்கு தூங்கல் தோல் எறும்பி ஒருத்தல் நாக கும்பி கரேணு கொம்பன் கயம் சிந்துரம் வயமா தந்தி மதாவனம் தந்தாவனம் மந்தமா மருண்மா மதகயம் போதகம் முதலிய சொற்கள் சங்க இலக்கியத்தில் யானை என்ற ஒரு விலங்கை குறிப்பதற்கு மட்டுமே பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன இது மட்டுமல்லாமல் காரணத்தின் அடிப்படையிலும் பருவத்தின் அடிப்படையிலும் கூட ஒரு யானைக்கு பல்வேறு பெயர்கள் சங்க இலக்கியங்களில் இருந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பார்த்தோமையானால் உம்பல் என்ற சொல் உயர்ந்தது என்ற பொருண்மையில் யானையை குறித்திருக்கிறது அதேபோன்று கரையடி என்ற சொல் உரல் போன்ற பாதத்தை உடையதால் கரையடி என்ற சொல் யானைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது பெருமா என்ற சொல் பெரிய விலங்கு என்னும் பொருண்மையில் யானைக்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதேபோல் வாரணம் என்ற சொல் சங்கு போன்ற தலை அமைப்பை உடையதால் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது புழைக்கை பூட்கை அல்லது தும்பி என்னும் சொல் துளையுள்ள கையை உடையது என்னும் பொருண்மையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஓங்கல் மலை போன்று விளங்குவதால் யானைக்கு ஓங்கல் என்ற பெயரும் சங்க இலக்கியத்திலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது அதுபோல பொங்கடி பெரிய பாதத்தை உடையதாலும் நால்வாய் என்பது தொங்குகின்ற வாய்ப்பகுதியை உடையதாலும் யானைக்கு இந்த எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் குஞ்சரம் உவா என்பது மிக பெரிய திரண்ட அமைப்பை உடையதால் குஞ்சரம் என்றும் கல்வன் என்பது கரிய நிறத்தில் அமைந்திருப்பதால் அந்த பெயரும் புகர்முகம் என்பதில் முகத்தில் புள்ளிகளை உடையதால் புகர்முகம் என்ற பெயரமைப்பும் கைமலை என்பது மலை போன்ற அமைப்பை உடையதால் கைமலை என்ற பெயரும் வழுவை என்ற சொல்லாடல் உருண்டு திரண்டு இருப்பதால் அந்த சொல்லாடலும் யானை கூட்டத்திலே தலையாக இருப்பதால் யூதநாதன் என்ற சொல்லமைப்பும் மதகயத்தின் பெயர் மதோர்கடம் என்றும் யானை கூட்டத்திற்கு பெயர் கடகம் என்றும் சங்க இலக்கியங்களிலே பல நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்படி மொழி நெடுகிலும் தனிச்சொற்கள் பல்வேறு நிலைகளில் தமிழில் பயின்று அது ஒரு நடை அழகியலை நமக்கு அளித்திருக்கிறது தொகை மொழியாக சொற்கள் சேர்ந்து இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மலை அருவி இது பார்ப்பதற்கு ஒரு சொல் ஒன்று தோன்றும் ஆனால் மலை அருவி இரண்டு சொற்களுடைய தொகை என்று இந்த சொல்லை வழங்குவார்கள் இந்த தொகை சொற்கள் ஒரு தொடரை உணர்த்தி அதற்கான பொருளையும் நமக்கு அழகாக வடிவமைத்து கொடுக்கிறது இந்த சொல்லை பாருங்கள் மலை அருவி என்றால் மலையில் இருந்து வீழ்கின்ற அறிவு என்ற விரிவான பொருளையும் தொடரையும் நமக்கு கொடுக்கிறது அதேபோன்று பொற்றொடி என்ற ஒரு சொல் இருக்கிறது அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதுவும் ஒரு வகையான தொகை மொழி அதாவது பொன்னால் செய்யப்பட்ட தொடியை அதாவது வளையலை அணிந்தவள் என்ற பொருண்மையை கொடுக்கிறது இப்படி இந்த தொகை மொழியை தமிழ் இலக்கணங்கள் பண்புத்தொகை ஓமைத்தொகை தொகை அன்மொழித் தொகை என்று பல்வேறு தொகை மொழிகளாக நமக்கு வரையறுத்து விளக்குகின்றன இதுவும் ஒருவித மொழியில் நடை அழகிகளை உருவாக்கி கொடுக்கிறது என்று கூறலாம் மூன்றாவதாக தொடரியல் போக்குகள் இந்த தொடரியல் போக்குகள் என்பது சாதாரணமாக பேச்சு வழக்கிலும் சரி எழுத்து வழக்கிலும் அதாவது உரைநடை வழக்கிலும் சரி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு மரபு உண்டு இலக்கண ரீதியாக என்ன மரபு என்றால் எழுவாய் பொருள் பயனிலை செயபடுபவர்களுக்கு முன் இன்னும் இரண்டு இலக்கண கூறுகளை சேர்த்து இந்த வரிசை முறையில் நாம் உரையாடலையோ இல்லை உரைநடையோ வடிவமைத்து பேசுகின்ற எழுதுகின்ற வழக்கம் உண்டு இது இலக்கிய கலைக்குள் பயணிக்கின்ற பொழுது இந்த வழக்கம் பிறழ்கிறது என்றால் மாற்றம் அடைகிறது என்ன என்றால் பயனிலையாக இருப்பது எழுவாயாகவும் எழுவாயாக இருப்பது பயனிலையாகவும் வருகிறது இவ்வாறு வருவதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்றால் அது ஒரு அழகியலை உண்டாக்குகிறது இன்னும் தன் சொல்லக்கூடிய கருத்தை செறிவாக சொல்கிறது இதற்கும் ஒரு பாடலை நாம் சங்க இலக்கியத்திலிருந்தே குறிப்பிடலாம் உதாரணமாக புறநானூற்றில் ஒரு பாடல் பேரையில் முருவலார் என்பவர் எழுதிய பாடல் அதுவும் நம்பி நெடுஞ்செழியன் என்பவரைப் பற்றி இந்த நம்பி என்னும் ஒரு குறுநில மன்னர் பாண்டிய மன்னருக்கு படை உதவியும் போர் உதவியும் செய்ததால் நெடுஞ்செழியின் என்னும் பட்டத்தை வழங்கியதாக கூறுவார்கள் இந்த மன்னன் இயல்பாகவே மரணிக்கிறார் அவ்வாறு மரணிக்கின்ற பொழுது அவருடைய இறுதிச் சடங்கு குறித்த விவாதம் நடைபெறுகிறது மன்னன் போரில் இறக்கவில்லை இயல்பாக இறந்துவிட்டதால் அவருடைய உடலை கத்தியால் கீறி புதைக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் இல்லை இவருடைய உடலை எரிக்க வேண்டும் என்று மற்றொரு சாராரும் வாதிடுகிறார்கள் அப்பொழுது பேரில் முறுகலார் அவர் அவருடைய கருத்தை பதிவு செய்கிறார் என்ன செய்கிறார் என்றால் இந்த நம்பி நெடுஞ்செழியன் தான் வாழ்வில் அனுபவிக்க வேண்டியது எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் செய்ய வேண்டிய எல்லா செயல்களையும் செய்துவிட்டார் அதாவது தான் தன்னை விட வலிமையானவர் இடத்தில் அவர் பணிந்து நிற்பதும் இல்லை தன்னை விட இடத்தில் அவர் அதிகாரத்தை செலுத்துவதும் இல்லை தன்னிடம் யார் வந்தாலும் இல்லை என்று கூறுவதில்லை அதேபோன்று தான் யாரிடத்திலும் சென்று யாசித்து நிற்பதில்லை இப்படி பல்வேறு நிலைகளில் புகழோங்கி வாழ்ந்து இறுதியாக இறந்திருக்கிறார் அவர் செய்ய வேண்டி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துவிட்டார் எனவே அவரை நீங்கள் புதைத்தாலும் புதைத்து விடுங்கள் இல்லை எரித்தாலும் எரித்து விடுங்கள் அது உங்களுடைய செயல்பாடு என்று கூறுகின்றார் அந்த பாடலானது தொடியுடைய தோல் மணந்தனன் கடி காவில் பூச்சூடினன் என்று தொடங்கக்கூடிய புறநானூற்று பாடல் இதில் இறுதி பகுதியை தான் நம் தொடரியல் போக்குக்காக மேற்கோளாக கொள்ளலாம் அதாவது செய்பெல்லாம் செய்தனன் ஆகலின் அவன் செய்யக்கூடிய செயலையெல்லாம் செய்துவிட்டான் என்பதால் இடுக ஒன்று அவனை நீங்கள் புதைக்கலாம் இல்லையா சுடுக ஒன்று எரிக்கவும் செய்யலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் படுவழி படுக என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்க என்று கூறி முடிக்கிறார் இந்த தொடர் அமைப்பை பாருங்கள் இப்புகழ் வெய்யோன் தலை இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுக என்று இலக்கண முறைப்படி உரைநடை அமைப்பில் இருந்தால் இந்த தலைவனுடைய இந்த உடலை நீங்கள் புதைக்கலாம் அல்லது எரிக்கலாம் என்று கூறியிருக்க வேண்டும் ஆனால் மாறாக பிறழாக இந்த பாடலில் பயநிலையை முன்பாகவும் எழுவாயை பின்பாகவும் அமைத்து பாடப்பட்டு இருக்கிறது இந்த புரட்சியே இந்த பாடலை ரொம்ப செறிவானதாகவும் அழகியலாகவும் நமக்கு காட்டி நிற்கிறது இப்படி மூன்று நிலைகளில் தமிழ் இலக்கியத்தின் தமிழ் மொழியின் நடை அழகியலை மூன்று கூறுகளாக பாகுபடுத்தி தீசு நடராசன் அவர்கள் விரிவாக அழகாக தன்னுடைய கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறார் முதலாவதாக மொழி கோலங்கள் இரண்டாவது சொல் வளம் மூன்றாவது தொடரியல் போக்குகள் ஆக மாணவ நண்பர்களே இந்த பாடத்தில் கூறியிருப்பதை நாம் தொகுத்து நோக்க வேண்டும் என்றால் அழகு என்பது மனித வாழ்வின் அனைத்து தருணங்களிலும் நிறைந்திருக்கிறது அந்த அழகு மொழிக்கும் உண்டு அந்த மொழியில் இலக்கியங்கள் படைக்கின்ற பொழுது சில கூறுகளின் அடிப்படையில் அழகியல் கலையாக மாறுகிறது அந்த கலை அழகாக ஒரு இலட்சியத்தை நோக்கி குறிக்கோளை நோக்கி படைக்கின்ற பொழுது அந்த இலக்கியமும் கலையும் முழுமையடைகிறது அதற்கான நடை அழகியல் ஒன்று உருவாகிறது அந்த நடை அழகியல் மூன்று விதமான கூறுகளை அடிப்படையாக கொண்டது ஒன்று ஒலி கோலம் இரண்டாவது சொல் புலம் அல்லது சொல் வளம் மூன்றாவது தொடரியல் போக்குகள் மாணவ நண்பர்களே இந்த பாடம் மற்ற பாடங்களை விட மொழி அமைப்பில் சற்று கடினமானதாக இருக்கும் எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த பாடத்தை படித்து தமிழில் உள்ள சொற்களஞ்சியங்களை அகராதிகள் கொண்டும் இலக்கியங்கள் கொண்டும் கொஞ்சம் தேடினீர்கள் என்றால் இந்த பாடம் பற்றியான புரிதல் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளங்கும் என்று மாணவ நண்பர்களே நாம் இது இதுபோன்று வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்